தமிழ்நாடு மாநில அளவிலான பாரம்பரிய மல்யுத்த தொடர் போட்டி. சேலம் மாவட்ட மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த தொடர் 2022 ஆண்டிற்கான போட்டி சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆர்டிஐ பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் விஜய் லட்சுமணன் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இருந்து 20 மேற்பட்ட மாவட்டங்களில் 246 மேற்பட்ட மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளிலும் மற்றும் 50, 57, 65, 74, 86, 97 கிலோ எடை என மொத்தம் 10 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. வீரர்கள் ஒருவருக்கொருவர் களத்தில் மல்யுத்தம் செய்தபோது அங்கிருந்த பார்வையாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் கைதட்டி விசிலடித்து உற்சாகப்படுத்தினர். முடிவில் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வீரர்கள் உடனடியாக அறிவிக்கப்பட்டனர். இதேபோல் வீராங்கனைகளும் மல்யுத்த போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முடிவில் சிறந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு தென்னிந்தியாவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசு தொகையும் எலக்ட்ரானிக் ஸ்கூட்டரும் வழங்கப்பட உள்ளது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.